மனதை தக்குவா என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல உள்ளத்தை பெருமையாக வைத்துக் கொண்டு உள்ளம் நிறைய கசடுகளையும் கலைகளையும் நிறைத்து வைத்துக் கொண்டு பொறாமை பேராசை போன்றவற்றை உள்ளம் நிறைய வைத்துக் கொண்டு பள்ளிவாசலிலே முன் சபிலே தொழுகிறார், நீண்ட தாடி வைத்திருக்கிறார், பிரயோசனமில்லை. தக்குவா என்பது அவருடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அவருடைய உள்ளம் நிறைய அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். சுவர்க்கத்தை பற்றி அவரிடம் சொல்லப்பட்டால் அவருக்கு சுவர்க்கத்தின் மீது ஆசை வர வேண்டும். நரகத்தை பற்றி அவர் முன்னால் பேசப்பட்டால் நரகத்தை பற்றிய பயம் அவருக்கு வர வேண்டும். அவருடைய வாழ்வு பற்றி பேசப்பட்டால் கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். தன்னுடைய சகோதரர் முஸ்லிமுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் தன்னுடைய இதயம் வலிக்க வேண்டும். இவ்வாறான பண்புகளோடு இருக்கிறவர் தான் தக்குவாவோடு இருக்கிறவர். இந்த தக்குவாவை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக வலியுறுத்தினார்கள். இந்த தக்குவா உள்ளவர்களுக்கு தான் இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்.